லாஸ்ட் சண்டே தேஷு அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சிக்கன் குழம்பு வச்சு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதனால் ஃப்ரையும் சேர்த்து பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்னோடய பிரதர் ஃப்ரை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, சிக்கன் குழம்புல உள்ளது சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே ரெண்டுமே சேர்த்து பண்ணிடுறது. இதில் என்ன கஷ்டம், ஒன் சைட் குழம்பு இன்னொரு சைட் ஃப்ரை பண்ணிடலாம், பட் அது அன்ஹெல்த்தி தான். நீங்கள் யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஷார்ட்ஸ் போடும்போது வாஷ் பண்ணுறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவோம் மோஸ்ட்லி, அது எல்லாருமே கமெண்ட்டில் சொல்கிறாங்க. அது வந்து ஜஸ்ட் ஃபன்னாக தான் எனக்கும் எடுத்துக்கிறேன், பட் எடிட்டிங்கில் டைமிங் அதிகமாக போகிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். பீசஸ் அதிகமாக இருக்கும்போது உருளைக்கிழங்கு போட மாட்டேன், பீசஸ் கம்மியாக இருக்கும்போது உருளைக்கிழங்கு சேர்த்துப்பேன். மண் சட்டியில் வச்சா இங்கே எல்லாருக்குமே பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மண் சட்டியும் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது உண்டு. குழம்பு ஃப்ரை ரெண்டுத்துக்குமே தக்காளி அண்ட் வெங்காயம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம ஈக்குவலாக போட்டுக்க வேண்டியது தான். பிஃபோர் மேரேஜ் நான்வெஜ் ஓரளவு பண்ணுவேன், தட் மீன்ஸ் பிரியாணி, ஃப்ரை ஐட்டம்ஸ், அதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு ஸ்நாக்ஸ் இதெல்லாமே ட்ரை பண்ணுவேன். வெஜ் பக்கம் போனதே இல்லை. சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ரசம் அம்மா சூப்பராக வைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு நாள் அவங்க வெளியில் போயிருக்கும் போது நான் ட்ரை பண்ணேன், பட் தண்ணியை நிறையா அள்ளி ஊற்றிட்டேன், எனக்கே வாயில் வைக்க முடியல, அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆஃப்டர் மேரேஜ் போத் நல்லா பண்ணுவேன். பெரிய செஃப்லாம் கிடையாது, ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சமைப்பேன்னு வச்சுக்கலாம். பட் மீன் குழம்பு பக்கம் மட்டும் இன்னும் போகலை, நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கேன், டைம் கிடைக்கல, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ சிக்கன் குழம்பு ரெடியாச்சு, ஃப்ரையும் ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி ஆட் பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவில் உங்களுக்கு எதுவுமே யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருக்காது ஐ எம் ஷோர், பட் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃபோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம், அவ்வளோதான், பெருசாலாம் எதுவும் இருக்காது. நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே சடனாக ஏதோ வாய்ஸ் கேட்டது, அப்பா வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்தேன்னா அப்பா தான் வந்திருந்தாங்க, சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேஷோட ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் ஊருக்கு போகலை, அடிக்கடி ஊருக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் தேஷுக்கு வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கான், தண்ணி மாறும் அப்படின்றதுனால இங்கே இருந்துகிட்ருக்கேன். போக 1 வீக் 2 வீக்கில் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன், அதோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஸோ அதை தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.